புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த மழைக்காலம் குளிர்காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அனைவரையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிரமம் என்ன சிறுநீர் தொற்று யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்று அதுவும் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மூன்று மாதத்திற்கு ஒரு முறையாவது நேரடியான ஆன்டிபயாட்டிக் சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறத பார்க்குறோம் கடல் பிரதேசங்கள்னு சொல்லக்கூடிய கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய பெண்களில் நிறைய பேருக்கு இந்த ஈ சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு கடுமையான காய்ச்சல் இருந்து கொண்டே இருக்கிறத பார்ப்போம் ஐந்து நாள் பத்து நாள் மருந்து சாப்பிட்டது போக மூன்று மாதம் ஆறு மாதம் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை நிறைய பெண்களுக்கு ஏற்பட்டு வருவதை பார்க்கும் ஸோ இந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மருந்துகளை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் ஆண்களுக்கும் இந்த குளிர்காலம் மழைக்காலம் ஏற்படும் போது குறிப்பாக வயதானவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஏற்படுகின்ற சிரமம் இரவு நேரங்களில் அலாரம் வைத்தது போல ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு முறை கழிப்பறையை நோக்கி ஓட வேண்டிய ஒரு சூழல் மிக அவசரமாக நமக்கு சிறுநீர் வருகிறது அப்படின்னு சொல்லி கழிப்பறைக்கு போகும்போது ஒரு பத்து சொட்டு சிறுநீர் வரும் அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது என்ன முக்கினாலுமே அதுக்கப்புறம் கூட சிறுநீர் வராது சரி சிறுநீர் கழித்தாகி விட்டதுன்னு வந்து படுத்தோன்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் மீண்டும் அதே அழுத்தம் அதே வேகம் அதே அளவு சிறுநீர் என்ன செய்வதென்றே தெரிவதில்லை நிறைய குழந்தைகள் இந்த குளிர்கால மழை காலத்தில் இன்றைக்கு பத்து வயது பன்னிரண்டு வயது குழந்தைகள் கூட இரவு நேரங்கள்ல படுத்து கொண்டிருக்கும் போது தூக்கத்திலேயே சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையோடு இருக்கிறத பார்க்கும் இந்த மூன்று விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு குளிர்காலத்தில் மழைக்காலத்தில் மட்டுமல்ல கோடை காலத்திலும் நம்மை சிரமப்படுத்தி விடுவதை பார்க்கிறோம் சிறுநீரக மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றுக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கடுமையான நம்முடைய கொழுப்பு சத்து விகிதாச்சார மாறுபாடுகள் டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட் சம்பந்தப்பட்ட கொலஸ்ட்ரால் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ஹை டென்சிட்டி மற்றும் உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய லோ டென்சிட்டி சம்பந்தப்பட்ட கொலஸ்ட்ரால்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்கும் நாற்பது வயதுக்கு மேலே இருப்பவர்களை யாரை நாம் சந்தித்தாலும் முதல்ல அவர்கள் சொல்லுவது என்ன எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது எனக்கு இந்த உணவு வேண்டாம் எனக்கு அந்த கொழுப்பான உணவுகள் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது நம்ம பார்க்கும் ஸோ இந்த மு இந்த இரண்டு பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படுகின்ற சிறுநீரக மண்டல தொற்று அடிக்கடி ஏற்படுகின்ற சிறுநீர் கழிக்க வேண்டுங்கிற உந்துதல் வேகமாக சிறுநீர் கழிக்க வேண்டுங்கிற உந்துதல் ஏற்பட்டு செல்லும் போது மிக குறைந்த அளவு சிறுநீர் வெளிப்படுவது இன்னொன்று கட்டுப்பாடற்று இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையும் எவ்வாறு நம்ம குணப்படுத்த முடியும் இதுதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ராஜ உறுப்புகளை எப்பொழுதுமே நாம் பலமாக வைத்து கொள்ள வேண்டும் மூளை இதயம் நுரையீரல் ஈரல் சிறுநீரகம் இந்த ஐந்து உறுப்புகளை எவ்வளவு பலமாக நாம் வைத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்துத்தான் நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த ஐந்து உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்புகளில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாகி விடுவதை பார்க்க முடியும் மருந்துகளற்ற ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு சூழலுக்குள் நாம் போய்விடுவதை பார்க்க முடியும் ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு நம்ம வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய அழகான ஒரு கை மருந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் பலன் கொடுப்பதை நம்ம பார்ப்போம் என்ன அந்த கை மருந்து நான்கு பொருட்கள் நம்ம வீட்டு சமலேயே உள்ளது ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு சிட்டிகை கருவாப்பட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த பட்டையுடைய சூரணம் ஒரு சிட்டிகை இந்த பிரியாணி இலை அல்லது பிரிஞ்சு இலைன்னு சொல்லக்கூடிய அந்த இலையுடைய சூரணம் மொத்தம் நான்கே பொருட்கள் தான் தேவை ஏலக்காய் ஒன்று கிராம்பு ஒன்று கருவாப்பட்டைன்னு சொல்லக்கூடிய பட்டையுடைய சூரணம் ஒரு சிட்டிகை இலை சூரணம் ஒரு சிட்டிகை இந்த பிரியாணி இலைன்னு பிரிஞ்சு இலைன்னு சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் ஒன்றாக கலந்து சர்க்கரை நோய் அற்றவர்கள் ஒரு துளி தேனில் கலந்து ஒரு சிறு மிளகளவு இருக்கக்கூடிய மாத்திரையாகவோ அல்லது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் நேரடியாக ஒரு முப்பது மில்லி அளவுக்கு பாலில் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் இதை வைத்து கொண்டாலே காலை வேளை இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கழிவுகளும் மற்ற விஷயங்களும் வேகமாக மாறிவிடுவதை நாம் பார்க்க முடியும் ஏன்னா இன்றைக்கு கொலஸ்ட்ராலுக்கு ஒரு மாத்திரை யூரினரி ட்ராக்குக்கு ஒரு மாத்திரை எல்லாமே சாப்பிட்டாலும் கூட மூன்று மாதம் ஆறு மாதம் கழித்து இரத்த பரிசோதனை செய்யும் போது கட்டுப்பாடற்ற ஒரு சூழலுக்குள் நாம் அவதிப்படுவதை நம்ம பார்க்கணும் இதை மாற்றக்கூடிய குறிப்பாக வேகமாக மாற்றக்கூடிய வகையில் நமக்கு உதவி செய்யக்கூடிய மருந்தாக இல்லாமல் உணவாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழகான அரும்பொருட்களில் நிச்சயமாக இந்த ஒரு காம்பினேஷனை நம்ம சொல்ல முடியும் இன்றைக்கு ஏலக்காய் இல்லாத கிராம்பு இல்லாத பட்டை இல்லாத இலை இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம் இன்றைக்கு எல்லா வீடுகளிலையும் அசைவ உணவு சமைக்கும் போது பெரும்பாலும் உபயோகப்படுத்துகின்ற நான்கு பொருட்கள் இந்த நான்கு பொருட்களுமே நிச்சயமாக இருக்கிறத பார்க்குறோம் சைவர்கள் கூட இன்றைக்கு வீட்டில் செய்யக்கூடிய குருமா வகையான உணவுகளுக்கு இந்த நான்கு பொருட்களும் உபயோகப்படுத்துறதை பார்க்கிறோம் வீட்டிலேயே இருக்கக்கூடிய சுலபமான மருந்து நாம் தினசரி செய்து நம் ஆரோக்கியத்திற்காக சாப்பிடுகின்ற சுலபமான மருந்தாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அருமருந்தாக இதை நாம் சொல்ல முடியும் ஸோ நான்கு பொருட்கள் மிகச் சுலபமான நான்கு பொருட்கள் ஒரே ஒரு ஏலக்காய் அதை பிரித்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த பருப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கிராம்பு நன்றாக நறுக்கி தூளாக்கி கொள்ள வேண்டும் ஒரு சிட்டிகை கருவாப்பட்டை ஒரு சிட்டிகை இலைச்சூரணம் ஒரு துளி தேன் கலந்து காலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு மாலை ஒரு வேலை உணவுக்கு முன்பு நூறு நாட்கள் சாப்பிடுங்க நூறு நாட்களுக்கு பிறகு உங்களுடைய ரத்தத்தை பரிசோதனை செய்து கொழுப்பு விகிதாச்சாரத்துடைய அளவுகளையும் சிறுநீரக மண்டலத்தையும் பரிசோதனை செய்து பாருங்கள் நல்ல மாற்றம் ஆரோக்கியத்தை நீங்கள் அடைந்திருப்பதை நீங்கள் உணர முடியும் மீண்டும் நாளை மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்